தந்தை மகன் துயாவையாரின் தெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் நான்காம் வாரத்திலே காலடி பதிக்கின்றோம். இந்த தவ காலம் இறை அருளின் காலம், இறை அன்பின் காலம். வானம் பூமியை முத்தமிடுகின்ற காலம். எனவே இந்த இறை அருளின் காலத்திலே தான் மக்கள் எல்லோரும் இறைவனை தேடி ஓடி வருவார்கள், இறைவனை நெருங்கி வருவார்கள், இறைவனை அண்டி வருவார்கள், இறைவனை நோக்கி அவருடைய தேவைகள் எல்லாம் எழுப்பிய வண்ணம் வருவார்கள். பலவிதமான பரித்தியாகங்கள், சிவ முயற்சிகள் போன்ற பல புண்ணியங்களை செய்கின்ற காலமாக இருக்கின்றது. எனவே இந்த காலத்தில் இறைவனும் சந்தோஷமாக மக்களை வரவேற்கின்றார். எனவே தொடங்க இருக்கின்ற இந்த திருப்பலியை இறைவனுக்கு ஏற்ற பலியாக ஒப்பு கொடுக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். நமக்கு குறையாக இருக்கின்ற எல்லா குறை குற்றங்களையும் நினைத்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாலே போனதும் கனியாலே பிடித்தவரையாவையும் வாழ்தொருள் பிடிதல் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதிரைக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. இறைவா மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றே. அதனால் ஆர்வமிக்க இளைப்பாற்றலும் உயிர் துடைப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும்
வேற்றினத்தாரின் அனைத்து அருவறுப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருள்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினர். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரசு ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதுக்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு என்னும் யாம் கூறுவது இதுவே. விண்ணகக் கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Yeah.
பரிதாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, இது மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது, ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்தார். சொல்லி
தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அகாலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, சாமிநாதர் சபை குருவும் ஜேசு சபை குருவும் கெப்பிச்சியன் சபை குரு ஒருவரும் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு சாப்பாட்டுறைக்கு போகணும். சாப்பாட்டுறைக்கு போய்க்க அங்கே ஒரு பெரிய ஒரு பொரிச்ச மீன் பொரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு குவளையில் குழம்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், யார் சரியான வேத வாக்கை சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த மீனை சாப்பிடலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. எனவே இந்த சாமிநாதர் சபை குரு கத்தியை எடுத்து முதலும் முடிவும் நானே என்று சொல்லிட்டு தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் வெட்டி எடுத்துட்டார். ஜேசு சபை குரு வந்தார். வந்து பார்த்துட்டு பைபிள் வசனத்தை கொள்கிறாரு, நான் உயர்த்தப்பட்டவின் அனைத்தையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி இருந்த மீனை அவரை எடுத்துட்டார். இருந்த மீதி மீன் அவரை எடுத்துட்டார். அப்போ கப்பிச்சியன் சபை குரு வந்து பார்த்தாரு, மீன் ஒன்றுமில்லையே என்று சொல்லிட்டு தன்னுடைய தாடியை சுருட்டி அந்த குழம்பில் துவைச்சிட்டு ஈசோ புல்லினால் என்மேல் தெளித்தருளும் என்றார். அமரேசியல் பிரியமான சோதரங்களே, இந்த ஜேசு சபை குரு கூறிய அந்த வார்த்தை, உயர்த்தப்பட்டவின் அனைத்தையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன் என்ற அந்த வேத வாக்கு என்ற நற்செய்தியின் மையப்பொருளாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கூறிய அந்த வார்த்தை, அதாவது உயர்த்தப்பட்டவின் அனைவரையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன். இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசியதற்காக கொள்ளிவாய் பாம்பினால் கடிபட்டு பலர் இறந்தார்கள், பலர் சாகும் தருவாயில் இருந்தார்கள். எனவே
मोयसने आंडवर वाकण मोयसने और वणलते अलिले उयत उवे उवे मन निकोदेम आंडवर येस नार मनमगन उयरिकार्तमेंद पार्थमें उयरपल वार्ते मार्ग பாடுகளை முன்னறிவிக்கின்றார் அது மூன்று முறை முன்னறிவிக்கப்படுகின்றது இந்த உத்தம நற்செய்தியிலே ஆனால் இந்த யோவான் நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி மும்முறை கூறப்படுகின்றது அதாவது யோவான் நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் 14 வசனத்திலே கூறப்படுகின்றது மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் யோவா நற்செய்தி 8 அதிகாரம் 28 வசனத்திலே கூறப்படுகின்றது நீங்கள் என்னை உயர்த்தியவின் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் யோவா நற்செய்தி 12 அதிகாரம் 32 வசனத்திலே சொல்லப்படுகின்றது நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்பட்டவின் அனைவரை அனைத்தையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் அவரேசு பிரியமான சகோதரங்களே இந்த யோவான் நற்செய்தி மிகவும் ஒரு ஆழ்ந்த கருத்தை நமக்கு முன்வைக்கின்றது ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை மாறாக அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார் அதாவது மாட்சிமைப்படுத்தப்பட்டார் ஆண்டவர் இயேசு தான் பாடுபட வேண்டிய நேரம் அண்மையில் வந்தபொழுது யோவான் நற்செய்தி 12 அதிகாரம் 23 வசனத்திலே கூறுகின்றார் மானிட மகன் மகிமைப்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது மகிமைப்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அமரேசி பிரியமான சகோதரங்களே ஆண்டவர் இயேசு மகிமைப்படுத்தப்பட்டார் எதற்காக நமக்காக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னை தாழ்த்துகின்றார் தன்னை தாழ்த்தி மனிதருக்கு ஒப்பாக பிறந்தார் மனித ஒப்பாக பிறந்து சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு ஆண்டவராக இயேசு தன்னை கீழ்ப்படுத்துகின்றார் விண்ணிலே இருக்கின்ற மக்கள் மண்ணகத்திலே இருக்கின்ற மக்கள் விண்ணுக்கு செல்ல முடியாது ஏங்கி தவித்த அந்த நேரத்திலே விண்ணுக்கு மண்ணுக்கு மேனியாக ஆண்டவராக இயேசு வருகின்றார் எனவே விண்ணில் இருக்க அதாவது மண்ணில் இருக்கின்ற மக்கள் அந்த ஏணிப்படியின் ஊடாக அந்த கிறிஸ்து என்ற அந்த ஏணிப்படியின் ஊடாக விண்ணகம் செல்ல முடியும் என்பதை ஆண்டவராக இயேசு என்ற நாளில் நமக்கு வெளிப்படையாக கூறி நிற்கின்றார் இறைவனுடைய அன்பு அதாவது ஆண்டவராகிய இயேசுனுடைய அந்த அன்பு ஆழம் அகலம் நீளம் எல்லை காணாமல் இருக்கின்றது இறைசி பிரியமான சகோதரங்களே கிறிஸ்துவினுடைய இந்த அன்போடு நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது இவ்வுலகிலே வாழ்கின்றவர்களுடைய அன்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சுயநலம் நிறைந்த அன்பாக காணப்படுகின்றது சுயநலம் நிறைந்த அன்பாக காணப்படுகின்றது அதான் ஒரு முறை ஒரு கணவன் பத்திரிகையை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாரு அதாவது அவையிட திருமண பத்திரிகை பிரட்டி பிரட்டி பார்த்து கொண்டிருக்கிறாரு பார்த்து கொண்டிருக்கிற பொழுது மனைவி வந்து கேட்குறா என்னப்பா பார்க்குறீங்க இல்லை எங்களுடைய கல்யாண பத்திரிகையில் திருமணத்துக்குரிய எக்ஸ்பயர் டேட் இருக்காண்டு பார்க்குறான்றோம் என்னண்டு பாருங்க காதலன் காதலிக்காக பார்த்து கொண்டிருக்கிறான் காதலி வர தாமதமாகிறது காதலிக்காக நிறைய நேரம் பார்த்து கொண்டான் அவனுக்கும் சலிச்சு போச்சு காதலி வந்துட்டான் காதலி வந்து நான் சொல்கிறான் காதலியை பார்த்து நான் உனக்காக என்னுடைய அம்மா அப்பாவையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறேன் நீ ஏன் இவ்வளோ நேரம் சென்றா என்று சொல்லி கேட்டான் அதற்கு காதலி சொல்கிறான் நீயாவது பரவாயில்ல நீ உங்கள் அம்மா அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தால்
நான் என்னுடைய அம்மா அப்பா மாத்திரமல்ல என்ற பெத்த குழந்தையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துக்கிறேன். இயேசு பிரியமான சோதரங்களே, இது நகைப்புக்குரிய ஒரு விடயமாக இருந்தாலும் இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான சம்பவங்களாக நாங்கள் பல இடங்களிலே பார்க்கின்றோம். இயேசு பிரியமான சோதரங்களே, தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய இன்பத்திற்காக பெத்த பிள்ளைகளையே தூக்கி எறிகின்ற எறிஞ்சிட்டு வரக்கூடிய நிலைமையிலே இன்றைய சுயநல அன்பு இருக்கின்றது. இயேசு பிரியமான சோதரங்களே, இந்த சுயநல அன்போடு ஆண்டவராகிய இயேசுனுடைய அன்பை ஒப்பிடுகின்ற பொழுது அவருடைய அன்பை சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு ஆழமான அன்பு, எவ்வளவு வலிமையான அன்பு! அவருடைய அன்புக்கு ஆழ நீளம் அகலம் எல்லையே கிடையாது. ஆ, இயேசு பிரியமான சோதரங்களே, துன்பத்தினால் துன்பத்தை வெல்லாம் என்பது போல சாவினால் சாவை வென்று சாக வரம் படைத்தவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. அதான் புனித சின்னப்பர் கலாத்தியர் கழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார், 6:4 சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அன்றி வேறு எதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன், பெருமை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி கூறுகின்றார் புனித வெரோனா பீட்டர். ஒரு காட்சி கண்டாராம். அந்த காட்சியிலே ஆண்டவராகிய இயேசு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு ஒரு பேர் ஆலயத்தை நோக்கி, அந்த பேர் ஆலயத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த பலிப்பிடத்தை நோக்கி செல்லுகின்றாராம். பாரமான சிலுவையோடு அந்த பலிப்பிடத்தை அண்டியதும் ஆண்டவர் சுமந்து வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு சுமந்து வந்த அந்த பாரமான சிலுவை சிம்மாசனமாக மாறியதாம். அதே போன்று அன்னை மரியாளும் எண்ணற்ற புனிதர்களும் லட்சக்கணக்கான மக்களும் தங்களுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு அந்த பீடத்து பலிப்பிடத்தை நோக்கி வருகின்ற பொழுது அவர்களுடைய சிலுவைகளும் சிம்மாசனமாக மாறியது. இயேசு மா சகோதரங்களே, ஆம், நம்முடைய சிலுவைகளை, நம்முடைய குறை குற்றங்களை, நம்முடைய சிலுவைகளை நாங்கள் சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்களும் மகிமைப்படுத்தப்படுவோம் என்பதைத்தான் இந்த சின்ன காட்சி நமக்கு வெளிப்படையாக கூறி நிற்கின்றது. இயேசு பிரியமான சகோதரங்களே, சிலுவையில் தொங்குகின்ற இயேசு சுகத்தை தன்னகத்தே இருத்தி நம்மை பார்த்து கூறுகின்றார், மகனே மகளே, நான் உம்மை உங்களை எப்படி நேசித்தேன் தெரியுமா? வாழுகின்ற பொழுது வார்த்தைகளால் போதித்தேன், வார்த்தைகள் இல்லாத போது சிலுவையில் மௌனத்தால் நேசித்தேன், ஆணவத்துக்கு மத்தியில் அன்புக்கு அடிக்கல் நாட்டினேன். போதுகரே என்ற கூட்டம் போதுமவனை சிலுவையில் அறையும் என்றது. பூமாரி பொலிந்த நீங்கள் புழுதி வாரி தூற்றினீர்கள், ஆடை விரித்து வரவேற்ற நீங்கள் ஆடை அகற்றி அவமானப்படுத்தினீர்கள், தொட்டு தொட்டு குணமாக்கிய கைகளுக்கும் நடந்து நடந்து போதித்த கால்களுக்கும் ஆணிகளை பரிசாக கொடுத்தீர்கள். ஆயினும் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள், தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றார். இதுதான் இறையேசு பிரியமான சோதரங்களே, இறைவனுடைய அன்பு, அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு. அவருடைய அன்போடு ஒப்பிட எதை எதை கொண்டும் ஒப்பிட முடியாது. இறையேசு பிரியமான சோதரங்களே, எனவே நீங்களாக இருக்கலாம், நாங்களாக நானாக இருக்கலாம், அந்த இறைவனுடைய அன்போடு எங்களுடைய அன்பு சற்று ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய அன்பு எப்படிப்பட்ட சுயநலம் நிறைந்த அன்பாக இருக்கின்றது? இறைவனுடைய அன்பு சுயநலம் இல்லாத அன்பாக இருக்கிறது. இறையேசு பிரியமான சோதரங்களே, எனவே நாங்களும் அந்த கிறிஸ்து நமக்கு கற்பித்த அந்த அன்பை என்னுடைய வாழ்வில் கொண்டு நான் அந்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து வாழ என்ற திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், கடவுளின் ஒரே மகனாய் விரித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன்,
இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்திரமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையுடைய ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இறங்கினார். தூய ஆவியால் கனிமுறையோடு முழுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஜிய பிரார்த்தன காலத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடப்பட்டிருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்திருளி எல்லா வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வருகின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உள்ளபுறமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாற்றியம் பெறுகின்றார். இறைவாக்கியர்கள் வாயிலாக பேசி உரைவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தொதர் வழிவரும் திருமையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரை நோய்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமே. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, பல்வேறு அக்கங்கள், தேவைகள், அபிலாசைகள், வெளியிலே சொல்ல முடியாத எத்தனை தேவைகள் நம்முடைய உள்ளத்திலே தேங்கி கிடக்கின்றது. எனவே இங்கே வாசிக்கப்படுகின்ற அந்த மன்றாட்டுகளோடு எங்களுடைய மன்றாட்டுகளையும் சேர்த்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் தந்தையே இறைவா, எம் திரு அவையிலுள்ள அனைவருடனும் பகிர்ந்து தன்னலமற்ற தொண்டுள்ளத்தோடு உம் பணியை சிறப்பாக செய்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் நற்செயல்கள் புரிவதற்கென்ற கிறிஸ்து வழியாய் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இன்றைய வாசகங்கள் மூலமும் உணர்த்திய அன்பும் அருளும் மிக்க எம் இறைவா, நாம் அனைவரும் இத்தவ காலத்திலும் அதன் பின்பும் நாளுக்கு நாள் நற்செயல்கள் புரிவதற்கான அருளை நிறைவாய் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வை வாக்களித்த எம் இறைவா, எங்கள் நம்பிக்கை இறை இயேசுவில் நிலை பெற்று எம் வாழ்வு ஏற்றம் பெறவும் அதனால் நாங்கள் உம் இறையரசின் சாட்சிகளாய் ஒளிர்ந்திடவும் அடுத்திருக்கும் இம்மக்களையும் இறையரசில் இணைத்திட உழைக்கவும் தேவையான ஞானத்தை அனைவருக்கும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தரலும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எழுப்பியுள்ள இந்த தேவைகளையும் எங்களுடைய உள்ளத்திலேயே கிடக்கின்ற தேவைகளையும் நீ நன்கு அறிகின்றீர். அனைத்தையும் எங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
आंवरे अने रसतेम मन उसे उपकोम आम सहोदरे सहोदरिगळे एन्नुडैयदुम् उंगळदुम் ஆணையப்பலே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திராமையின் நாளுக்காகவும் உமது கையிலிருந்து பிழைச்சு கொள்வாராக उन्मे उल उमकोर क्रेस्त वाड़ों नंवरवान तंदेवर क्रेस्त नंबर से क्रीस्त मनिधरान मरे निकल्वु मनिद कुलते नंबिक्कैये पळैय पाव निलैक्कु उट्पट्टवरलाग आगवे विन्नगत्तिले उम्मै आराधित्तु वणंगि पुदियदोरु पण्पाडुगिन्रने वानदूदर अणिगळ अनैत्तोडुम नांगळुम सेर्ंदु मुडिवेंरे परैसाटी सोल्लुवदावदे तूयवर 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 वान्पडिगळिन कडवुळाम आंडवर विन्नगमुम मन्नगमुम उमदु माच्चियाल निरिंदुळ्ळने उन्नतंगळिले ओसाना आंडवर पेराळ वरुगिरवर आशीर्पिच्चवर आंडवरे नीर मेयागवे तूयवर
தூய்மையானை தேற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்க வாழ்க இயேசு, வாழ்க 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 இயேசு கிறிஸ்து, வாழ்க 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 இயேசு, வாழ்க 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 இயேசு கிறிஸ்து, வாழ்க. ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு, வாழ்க 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 இயேசு கிறிஸ்து, வாழ்க. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திறம் முன்னின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்த உரையினங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் உங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவுரை செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விலையில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றோ உமக்கு உரியதே. தந்தையாக இருக்கின்றார். எனவே குழந்தைகளுக்குரிய மனப்பக்குவத்தோடு தந்தையை நோக்கி எங்களுடைய எல்லா தேவைகளையும் எடுத்துரைத்து மன்றாடுவோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அறையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிரைச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, இமேல் இருக்கும் ஐயா. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, இமேல் இருக்கும் ஐயா. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, இமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை மன்னித்து அன்பால் அரவணைக்கின்ற அன்பான தேவன் இவரே. இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் பெறுவேற்றோ. நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் கிறிஸ்துவின் தொடலும் திருத்தாமை காத்து மக்கள் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே,
என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாய், உலகைக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிற்கின்ற நீர் எம்மிதயங்களையும் அது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது மாண்புமிக்க மாண்புக்கு தகுதியானதை விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம்பல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையாரின் பெயரால் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. Thank you.